ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க ரெடி பண்ண போகிறோம். நல்ல ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செம்மையாக ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருளே வந்து மெயின் வந்து கருவேப்பிலைங்க. அதில் நம்ம எப்படி ஹேர் டே ரெடி பண்ணியிருக்கோம் மட்டும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு மூணே பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான ஹேர் டேங்க. போட்ட செகண்டில் உங்களுக்கு முடி வந்து அவ்வளோ ஒரு கருமையாகும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் செம்மையான ஒரு ஹேர் டே தான் இது. அவரி இல்லை, எண்ணெய் இல்லை, இதெல்லாம் இல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டேவை தான் இன்றைக்கி வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவு உங்களுக்கு முடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பொத்து அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலையை எடுக்க போகிறேன். மூணு பொருள் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோங்க, அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஒரு கப் அளவுக்கு கறிவேப்பிலையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுக்கலாம். இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா ஒரு சாதா பாத்திரம் ஒன்று, ஆகாத பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பு கறிவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தேவைப்பட்டால் நல்லா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா கருவுற அளவுக்கு சூப்பராக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ரோஸ்ட் மாதிரி பதம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம இன்னும் ரெண்டு பொருள் வந்து சேர்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பொருள் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கருஞ்சீரகம், கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மூணையுமே நல்லா ஒரு ரோஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ கருஞ்சீரக வதங்கிறது கூட தெரியாதுங்க, ஆனால் இந்த வெந்தயம் வந்து நல்லா கருகிற மாதிரி பதம் வர்றப்போ டோட்டலாக எல்லாமே நல்லா வறுபட்டுரும். நல்லா ஹை லெவலில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக இரும்பு கடாயாக இருந்தால் ஹீட் நல்லா தாங்கிறதுனால சீக்கிரமாக வறுபட்டுரும் நம்மளுக்கு. நல்லா வந்து வறுபட்டுருச்சுங்க, நல்லா கருவேப்பிலையும் வந்து வறுபட்டுருச்சு. கொஞ்சம் புகை வர மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக அந்த புகை வரதான் செய்யும். ஏன்னா நல்லா வந்து ரோஸ்ட் மாதிரி நம்ம வறுத்தெடுக்கல, இந்த மாதிரி வந்து வரதான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த வெந்தயமும் கருஞ்சீரகம் சூப்பராக வறுபட்டுச்சு, அது கூடவே நம்ம கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போ அந்த இரும்பு கடாயில் இருக்கிற சூடே வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லாவே வறுபட்டுரும். கொஞ்சம் ஆற விட்டதே நம்ம இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கருவேப்பிலை இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் ஓகே தாங்க, ஏன்னா நமக்கு அந்த கருஞ்சீரகம் வெந்தயம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாங்க. அந்த இரும்பு கடாயிலே எரிஞ்சுன்னா ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும், அதனால் நமக்கு கொட்டி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு ஆறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுன்னு ஆறிடுச்சுங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிறப்பவே மொறுமொறு நல்லா அரைப்பட்டுரும், அதனால் கொஞ்சமாக நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிருக்கணும். கருஞ்சீரகம் வெந்தயம் பார்த்திங்கன்னா கலரே தெரியல, அந்தளவுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும்.
இப்போ இது நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டு வந்தறலாம். இப்போ பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆயில் பச இருக்குறது, அதனால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இது மாதிரி தான் இருக்கும். நைஸ் பேஸ்ட்டாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் சலடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பெருப்பெருப்பாக இல்லை இருந்தாலும் நம்ம சலிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நைஸ் பவுடர் கிடைக்கும். கருப்பு பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து மிக்சி ஜாரில் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா இதை விரலால் இதை எடுத்து விட்டுட்டு பவுடர் ஃபுல்லாக சுத்தமாக வந்து அதில் கொட்டிக்கோங்க. நல்லா அரைப்பட்டுருச்சு, இருந்தாலும் சலடை வச்சு ஒரு லைட்டாக வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம சுத்தமாகவே வந்து நல்லா சலிச்சு எடுத்தாச்சு, எதுவுமே இல்லை, நல்லாவே இது பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. கையில் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு பிடிச்சிருச்சு. இப்போ இது ஓகே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த பொடியை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில். இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன் நான். நிறைய பேர் வந்து தேங்காயில் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க, ஆனால் தேங்காயை விட இப்போ நான் சொல்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் உங்களுக்கு ஒரே வாரத்தில் நல்ல ஒரு கருப்பு முடியாக சூப்பராக வெள்ள முடிய வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா மாறிடும். இந்த மாதிரி நல்ல ஒரு நைஸ் பவுடரை வேணுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் எதுலாவது ஒன்று வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வெள்ள முடி இருக்கிற இடத்துல நீங்கள் டச் பண்ணி ஒரு மணி நேரம் கரைச்சி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்து பவுடர் நமக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ இது எப்படி வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கை வந்து நான் கழுவுனுங்க. கழுவி கூட பாருங்கள், நீ எதுவுமே உள்ள பொருள் நம்ம சேர்த்தவே இல்லை, ஆனால் வந்து கையில் நல்லா பிடிச்சிருச்சு. எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிற அந்த எண்ணெய் ஆயில் பசை வந்து ரொம்ப நம்ம முடிக்கு ரொம்ப சூப்பராக ஒரு கருப்பு தன்மையை கொடுக்கும், நல்லா முடியில் பிடிச்சிக்கும். ஆனால் முடியில் வந்து நீங்கள் ஆயில் இல்லாமல் தான் இதை அப்ளை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது வேறு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவு மட்டும் ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம இந்த பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸு கடுகு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாட்டு மருந்து கடை மளிகை கடை எல்லாத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த கடுகு எண்ணெயில் தான் நம்ம இன்றைக்கி வந்து இதை ட்ரை பண்ண போகிறோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஏற்கனவே நான் கடுகு எண்ணெயை பற்றி ஒரு வீடியோஸ் வந்து ஆயில் போட்டிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணுங்கள். அதை வீடியோஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ இதில் தேவையான அளவு இந்த கடுகு எண்ணெயை நீங்கள் இதில் சேர்த்துருங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன் பொடிக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ப்ரஷ்ஷில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதனால் பார்த்திங்கன்னா இந்த கடுகு எண்ணெயில் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த கலர் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வேற பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு கையில், செமையாக இருக்கா? இதை நீங்கள் அப்படியே முடியல அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதை தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முடி வந்து உங்களுக்கு இந்த நேரம் வந்து நரமுடி இருக்குது அப்படின்னா நீங்கள் தலையில் நான் லைட்டாக ஆயில் வச்சுருக்குறேங்க. ஆயில் வச்சுருந்தா பரவாயில்ல, ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வெள்ள முடி இருந்துச்சுன்னா ஆயில் வைக்காமல் போடுங்க, அப்போ தான் இந்த ஆயில் வந்து நல்லா முடியில் பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சுக்கோங்க. ப்ரஷ்ஷை வச்சுட்டு கண்டிப்பாக கையில் போட்டிங்க அப்படின்னா அந்த கருஞ்சீரகத்தோட கலர் வந்து நல்லாவே பிடிச்சிக்கும், பிசு பிசுப்பாக. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி வெள்ள முடி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் போட்டிங்கனாவே போதும்.
இது நம்ம கடுகெண்ணெயில் சேர்க்கறதுனால நல்லா வந்து ஆயிலில் பிடிச்சிக்குங்க. ரொம்ப சூப்பராக, நீங்கள் எந்த கஷ்டம் பட வேண்டியதில்லை, முடியல நல்லாவே பிடிச்சிக்கும். ஒரு மணி நேரம் மட்டும் இருந்துட்டு மைல்டான சீவக்காத்தூள் ஷாம்பு அந்த மாதிரி போட்டு குளிச்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு சீவக்காத்தூள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கலர் வந்து கொஞ்சம் நிற்கும். இது நீங்கள் மாதத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் போட்டாலே போதும், கம்மியாக இருக்கிறவங்க அந்த அளவுக்கு இந்த கலர் வந்து நீடிக்கும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த முன்னெத்திலியெல்லாம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அவங்கள இந்த மாதிரி பவுடர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேவைப்படுறப்ப எடுத்து கரெக்டாக தேங்காயில் கூட டச் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட குளிக்கலாம். ஆனால் இந்த கடுகெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஒரு ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் நல்லா வெள்ள முடி இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் குளிச்சுருங்க. கண்டிப்பாக இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி, சாதாரண தண்ணியில் நீங்கள் அலசினாலும் ஓகே தான், ஆனால் நம்ம கடுகெண்ணெய் போட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக ஷாம்பு போட்டு தான் ஆகணும். அதனால் நீங்கள் மைல்டான ஒரு ஷாம்பு சீவக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, பை பாய்.